இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த பி பிளாக் லெமன் சாப்டரில் இன்னட் பேர் எஃபெக்ட் பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் நம்ம இந்த பி பிளாக் கெலமென் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டெலாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வீடியோ பார்த்துருந்தோம் கிட்ட ஒன் ஹவர் வரைக்கும் அதில் பார்த்திங்கன்னா அப்டு அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம் எல்லாமே தியாட்டிக்கல் எக்ஸ்பிளேஷன் தான் இன்னட் பேர் எஃபெக்ட் வந்துருந்தோம் பட் இந்த தியிரட்டிகல் எக்ஸ்பிளனேஷன் போதுமானதா இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த தியட்டிக்கல் எக்ஸ்பிளேஷன் போதுமானு கேட்டிங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிபிஎஸ்சி புக்கில் உங்களுக்கு இந்த டேபிளர் காலம் கொடுத்து இந்த இன்னட்பர் எஃபெக்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வேணுனா கூட அந்த டேபிள் எழுதி வச்சுக்கிட்டா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ அந்த இன்னட் பெர் எஃபெக்ட் பற்றி பேசும்போது கண்டிப்பாக இந்த இன்னட் கேஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்ட் இனட் கேஸஸ்லாம் என்ன சொல்லுவோம் ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் சினான் ரேடான்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இனட் கேஸ் அல்லது இன்னர்ட் கேஸ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்களாம் பெரும்பாலும் ரியாக்ஷனில் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷனில் கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருப்பாங்க எலக்ட்ரான்ஸ்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருப்பாங்க கிட்டத்தட்ட டாப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரேட்ருல கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க யாரும் அவசியம் இல்லை எல்லா இன்வால்வ் ஆகி எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஃபுல் இருக்கிறாங்க இல்லையா அதனால் இனட் கேஸ் எலிமெண்ட்னே சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி அந்த கண்டிஷன் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறோம் கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பேசிஸில் தான் இந்த இன்னட் பேர் எஃபெக்டையும் பேசிகிட்டு இருக்கோம் இந்த இட் பெராஃபிக் அப்படிங்கிறது எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குதா அதாவது எஸ் பிளாக் பி பிளாக் டி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாருமே இருக்குதான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இன்னட்பெராஃபிக் அப்படின்ற கான்செப்ட் பேசி தான் ஆகணும் இந்த இடத்துல நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸில் பேசுகிறோம் இதே மாதிரி நம்ம அல்கிலி அண்ட் அல்கலி மெட்டல்ஸ் இருக்கு பாருங்கள் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் அதுலேயும் கூட பெர் எஃபெக்ட் இருக்குது என்ன அப்படின்னா இந்த அல்கிலி அண்ட் அல்கிலி நிறுத்த மெட்டல்ஸில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் அது பிளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் அந்த எலக்ட்ரான்ஸ் அதாவது சிங்கிள் எலக்ட்ரானியும் அல்லது டூ எலக்ட்ரானியும் லாஸ் பண்ணிகிட்ட ஒருத்தர் அப்படின்னா அவர் இன்னட் கேஸ் எலிமெண்ட் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடுறாருன்னு சொல்கிறோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பாருங்களேன் இது ஒரு எக்ஸாம்லாகவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய பியோடிக் கிளாஸிகேஷன் அவலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அல்கலி மெட்டல்ஸ்னு சொல்கிறேன் இவங்களை நம்ம அல்கலி நிறுத்த மெட்டல்ஸ்னு சொல்கிறோம் இப்போ லித்தியம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒன்எஸ் டூ டூ எஸ் ஒன் ஸோ அந்த டூ எஸ் ஒன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிங்கிள் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இனட் கேஸ் எலெக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போய்ட்டு இல்லை ஹிலியம் ஹிலியமுக்கு போயிடுவார் அதே மாதிரி பெர்லியம் இருக்கார் அப்படின்னா இவருக்கு ஃபோர் ஒன்எஸ் டூ டூ எஸ் டூ அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த டூ எஸ் டூ அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் டூ எஸ் ஆர் டூ எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறார் அப்படின்னா ஈஸியாக அவர் ஹீலியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போயிடுவார் இதுமாதிரி எல்லாருக்குமே பொருந்தும் அதுக்கு இருக்கக்கூடிய இனட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போயிடுவாங்க சார் இந்த எஸ்ஆர் பட்டில் கூட எலெக்ட்ரானிகெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் லாஸ் பண்ணிவிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி அடுத்தடுத்து வரக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அதாவது அல் கிலிமெட்டர்ஸ்லேயே ஃப்ரம் டாப் டு பாட்டம் போக போகவும் சரி அதே மாதிரி ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு வரலையும் சரி எஸ்ஆர்பிட்டைய எலக்ட்ரான் அப்படிங்கிறது எடுக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான் பட் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அல்கிலின் அல்கிலின் ஏற்ற மாட்டது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த எஸ்ஆர்பிட்ட ரெண்டு எலக்ட்ரான் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணி நியூக்ளியஸ் ரொம்ப ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப ஈஸியாகவே அவங்களை அயனைஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம்லாம் இருக்கார் அப்படின்னா சிங்கிள் எலெக்ட்ரானை ஈஸியாக அயனைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஜஸ்ட் ஒரு லெக்ட்ரான் தான் எஸ்ஆர் பிடல் இருப்பாங்க அதனால் ஈஸியாக அந்த சிங்கிள் லெட்டர்னால் லாஸ் பண்ணி இட் இன்னட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போய்ட்டு தென் மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் அவரும் அந்த ரெண்டு எலெக்ட்ரான லாஸ் பண்ணினா சிவர் இனட் கேஸ் எலெக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பிடுவார் இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னட் பெர் ஆஃபிக்னா அங்கேயும் சொல்கிறோம் அதே மாதிரி தான் இந்த பீப்ளாக் எலமெண்ட்ஸுக்கும் வராங்க பீப்ளாக் எலமெண்ட்ஸுக்கு ஃப்ரம் போரான் டு நியான் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஃபேமிலியுமே இன்னட் பேர் ஆஃபிக்ட் இருக்காங்க பட் எல்லா எலமெண்ட்ஸுக்குமே இது பொருந்துமா அப்படின்னா குறிப்பாக ஹெவி எலமெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா இதில் இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேலியம் தாலியம் லெட்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கள மாதிரியான எலமெண்ட்ஸுக்கு தான் இன்னட் பெர்ஃபெக்ட் அளவில் பொருந்தது மற்றவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு இல்லை என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேசிஸ் தான் சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சிபிஎஸ்சி பேட்டர்னில் நான் சொல்லி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும் அந்த டேபிள் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த டேபிளர் காலம் பாருங்கள் இது வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது பெட்டராக இருக்கும் அதாவது பேர் எஃபெக்ட் நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இது ஆக்சுவலாக சிபிஎஸ்சி புக்கில் இருக்கக்கூடிய பீப்ளாகலமெண்ட் சாப்டரில் கூட ஒரு டேபிள் காலம் தான் இதை வச்சு எனக்கு என்ன சார் புரிய போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் தேர்ட்டீன் டு எயிட்டீன் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபஸ்ட் மெம்பர் ஆஃப் த குரூப் நமக்கு தெரியும் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளோரினியான் வரைக்கும் இருக்கும் இல்லையா ஸோ மாதிரி அதில் வந்து ஹீலியம் இருக்கும் குரூப் ஆக்சிடேஷன் நம்பர்னு ஒன்று இருக்குது குரூப் ஆக்ஸிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு எலமெண்ட் இருக்கார் அப்படின்னு அதாவது ஃப்ரம் போரான் டு ஹீலியம் வரைக்கும் வச்சுப்போம் அந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் அவங்க ஒரு ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் நம்ம குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் அல்லது குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் போரான் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா தாட் இந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அல்ல என்எஸ் டூ என் பி ஒன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டான்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தான் இருப்பாங்க ஸோ மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் த்ரீ வரைக்கும் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எலக்ட்ரான் லாஸ் பண்ணுறது ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி போரான் கார்பன் அப்படின்னு சொல்லும்போது என்எஸ் டூ என்பி டூ ஸோ ஃபோர் எலெக்ட்ரான் தான் மேக்ஸிமம் இருக்காங்க அதில் பார்த்திங்கனா ப்ளஸ் ஃபோர் வரைக்கும் தான் எலக்ட்ரான் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஃபோர் ஆக்சிடேஷன் நம்பரா இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கனா ஃபைவ் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்ஸிஜன் ஃப்ளோரின் ஹீலியம் ஃபேமிலி வரைக்கும் இருக்கிறாங்க ஸோ இதில் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அந்த எஸ் டூ பி த்ரீ இருக்காங்க பாருங்கள் அதாவது பி பிளாக் எலமெண்ட்ஸில் என்எஸ்எஸ் டூ என்பி த்ரீ என்பி ஃபோர் என்பி ஃபைவ் என்பி சிக்ஸ் வரைக்கும் இருக்கு இல்லையா ஸோ அதில் இருக்கும் அவுட்ரு மோஸ்ட் வேலன்ஸ் எலெக்ட்ரான்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த வேலன்ஸ் ஷெல்லூர் எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்டாக லாஸ் பண்ணக்கூடிய அத்தனை எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் இதில் சிக்ஸ்டீன்த் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸில் மேக்ஸிமம் ஆறு எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க வேலன்ஸ் ஸோ ஆறு எலெக்ட்ரானுமே லாஸ் பண்ணும்போது அது ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ்னு சொல்கிறோம் அதை நம்ம குரூப் ஆக்சிடைஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் அதுமாதிரி ப்ளஸ் செவன் ப்ளஸ் எயிட் வரைக்கும் இருக்காங்க சரி இந்த குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து இனட்பர் எஃபெக்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களா அதர் ஆக்சிஜன் ஸ்டேட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அதர் ஆக்சிஜன் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து ரெண்டு எலக்ட்ரானுக்கு குறைவாக பெரும்பாலும் எல்லா எலமெண்ட்ஸுக்கும் பொருந்தாது ரெண்டு எலக்ட்ரானுக்கு குறைவாக அடுத்து எலக்ட்ராக லாஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இனட்பர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது போரான் இருக்காரணம் வச்சுக்கோம் போரானில் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ் டூ என்பி ஒன் என்எஸ் டூ என்பி ஒன் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் சிங்கிள் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறது தான் இவருக்கு கிட்டத்தட்ட இன்னட் பேர் எஃபெக்ட் மாதிரி இருக்கும் இன்னட் பேர் எஃபெக்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட போரான் ஃபேமிலியில் போரானுக்கு கிடையாது அது ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கோங்க பட் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் இவர் ப்ளஸ் ஒன் அதாவது ப்ளஸ் ஒன் எலக்ட்ரான் எலக்ட்ரான சிங்கிள் எலக்ட்ரானில் லாஸ் பண்ணுறாரு இல்லையா அதுதான் இவருக்கு வந்து ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது அப்படின்றாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த என்எஸ் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு எலெக்ட்ரான் இருக்காங்க இல்லையா அதை லாஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா எஸ்ஆர் பெட்டில் இருக்காங்க ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் இந்த எலக்ட்ரான் அவர் லாஸ் பண்ண மாட்டார் நியூக்ளியஸ்க்கும் அவருக்கும் நல்லா ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் ஏன்னா ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்லும்போது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் முப்பது மணி வடிவத்துலேயும் உங்களுக்கு பால் மாதிரி எலெக்ட்ரான்ஸ் ரொட்டிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் சுத்திட்டு இருக்குது ஸோ நியூக்ளியஸை நல்லா அட்ராக்ட் பண்ண முடியும் பட் பார்ப்பில் அப்படி இல்லை டபுள் ஷேப்பில் இருக்காங்க சிங்கிள் எலக்ட்ரான் தான் இருக்காங்க அதை ஈஸியாக அவரால் லாஸ் பண்ணி ப்ளஸ் ஒன் ஆக்சிஜன் ரொம்ப அவரால் ஸ்டெபிலிட்டி கொடுத்துட முடியும் அதை இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு எலக்ட்ரானாக லாஸ் பண்ணுவார் ஏன்னா எஸ்டூட பூ லாஸ் பண்ணுறது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே டூ எஸ்டூட பி த்ரீ லாஸ் பண்ணுறது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் இருக்கும் பெரும்பாலும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ஆக்சிடேஷன் நம்பரில் ரெண்டு எலக்ட்ரான அந்த எஸ்ஆர் இருக்க டூ எலக்ட்ரானை வச்சுக்கிட்டு பிஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை மட்டும் லாஸ் பண்ணுறாங்க இல்லையா அதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லும்போது ஃபோரில் ரெண்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஸோ ப்ளஸ் டூவா நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் என்எஸ் டூ என்பி த்ரீ இருக்காங்க ஸோ த்ரீ எலெக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டூ அப்படியே இருக்குமா ஸோ ப்ளஸ் த்ரீ வந்துச்சு பாருங்கள் அதே மாதிரி என்எஸ் டூ என்பி ஃபோர் இருக்காங்க ஃபோர் லாஸ் ஆனச்சு அப்படின்னா ப்ளஸ் ஃபோர் ஆகிடுதா ஸோ டூ அப்படியே ரிமைனிங் அப்படியே எஸ்வாலிட்ட அப்படியே இருக்காங்க இந்த மாதிரி இடத்துலையும் அப்சர் பண்ணுங்களேன் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் பிஆர்பிட்டியில் இருக்கக்கூடிய எலெக்ட்ரான் மட்டும் லாஸ் செஞ்சிருப்பாங்க லாஸ் பண்ணியிருப்பாங்க சரி இப்போது இது இன்னட் எஃபெக்ட் அப்படிங்கிறது எல்லா எலிமெண்ட்டுக்குமே பொருந்துமா எல்லா எலமெண்ட்ஸுக்குமே வந்து அதாவது ஃப்ரம் தேர்ட்டீன் டு எயிட்டீன் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வரைக்கும் கூடிய எல்லா குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸுமே இன்னட் பெர் எஃபெக்டாக ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கனா இனட் பெர் எஃபெக்டாக எல்லா எலமெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுறதில்லை குறிப்பாக சர்டின் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் அது குறிப்பாக ஹெவியர் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்களேன் அவங்க மட்டும்தான் இன்னட் பெர் எஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது என்ன காரணம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போயிடுவோம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேலியம் எடுத்துப்போம் கேலியம்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் பாருங்கள் கேலியத்தோடய எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் த்ரீ பி சிக்ஸ் ஃபோர் எஸ் டூ த்ரீ டி டென் ஃபோர் ஃபோர் பி ஒன் இல்லையா இப்போது இவர் ப்ளஸ் ஒன் ஆக்சிடேஷன் நம்பரை ஃபாலோ பண்ணுவார் பெரும்பாலும் அதாவது த்ரீ டி டென் ஃபோரெஸ்ட் டூ ஃபோர் பி ஒன்னு சொல்கிறோம் இல்லையா இதில் சிங்கிள் எலெக்ட்ரானாக லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இவருக்கு நம்ம பேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஃபோர்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலெக்ட்ரானாக அவர் சிகிதை லாஸ் பண்ண மாட்டார் அது ப்ளஸ் த்ரீனு போக மாட்டார் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது இவருக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்த பிஆர்பிட்டில் இருக்கக்கூடிய சிங்கிள் எலக்ட்ரானாக அவர் வச்சிக்கிட்டு ஸ்டெபிலி ஸ்டெபிலிட்டியை ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறத விட அந்த லாஸ் பண்ணிவிட்டு எஸ் டூ ஆர் எஸ்ஆர்பிட்டில் ஒரு டூ எலக்ட்ரான் இருக்காங்க இல்லையா அதை வச்சு அவர் ஸ்டெபிலிட்டி மெயின்டெயின் பண்ணுறது கிட்டத்தட்ட பேர் எஃபெக்ட் மாதிரி ஆக்சுவலாக இனட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் அவர் போகிறது நல்லா தெரிஞ்சிக்கணும் ஆக்சுவலாக ஆர்கான் இருக்காங்க தென் த்ரீ டி டென் ஃபோர் டூ ஃபோர் பி ஒன் பட் இந்த ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது இவருக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது ஏன்னா இந்த எஸ்ஆர் பிடல் கம்ப்ளீட்லி ஃபில்ட் எக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்காங்க எஸ்ஆர் பீட்டல் டூ எலெக்ட்ரான் ஃபுல்லாக இருக்கிறாங்க பிஆர்பிட்டில் ஒன்று தான் இருக்கிறாங்க ஸோ அவரை நமக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் கொண்டுட்டு வரணும் கம்ப்ளீட்லி ஃபில்டாக கொண்டுட்டு வரணும் ஸோ அதுக்கு பதில் இந்த ஒன்றை லாஸ்ட் மினிட் எஸ்டோ என்ன செய்கிறது ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறது இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரியே இன்னொரு எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா தாலியம் சொல்லலாம் தாலியம் இருக்கார் இல்லையா தாலியமுக்கும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இவங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஹெவியர் எலிமெண்ட்ஸ் தான் இல்லையா பீ பிளாக் எலிமென்ட்ஸ்லேயும் இவங்கலாம் ஒரு ஹெவி எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம் இவங்களையும் இனட் பேர் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இங்கே பாருங்க ஆக்சுவலாக டி டென் பி ஒன் ஸோ ஃபோர் ஆஃப் ஃபோர்டின் ஜினா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நெட் கேஸ் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஸோ ஃபோர் ஆஃப் ஃபோர்டின் ஃபைவ் டி டென் சிக்ஸ் எஸ் டூ பி ஒன் இதில் இவருக்கு எது ஸ்டெபிலிட்டி கொடுக்குது அப்படின்னா ப்ளஸ் ஒன் தான் சார் ப்ளஸ் த்ரீ ஆக்சிடேஷன் நம்பர் இவருக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா ப்ளஸ் த்ரீயோட ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறதுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது ப்ளஸ் த்ரீ விட என்ன ஒன் அப்படிங்கிற ஸ்டெபிலிட்டி கொடுக்குது ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிறது எஸ் சார் ஃபோர் ஆஃப் ஃபோர்டின் ஃபைவ் டி டென் இருக்காங்களே இது அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்காதா அப்படின்னா இந்த ஃபோர் ஆஃப் ஃபோர்டீன் ஃபைவ் டி டென் அப்படிங்கிறது போர் ஷீல்டிங் எஃபெக்டாக இருக்குது அதாவது அந்த நியூக்ளியஸ்க்கும் ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுல வந்து இவங்க பெரிய அளவில் ஒன்று ஷீல்டிங் பண்ணுறது கிட்டே எஃப்ஆர்பிட்டும் ஆர்பிட்டலும் அவங்க போர் ஷீல்டிங் எஃபெக்டாக தான் இருக்காங்க ஸோ அதனால் இந்த எஸ் இந்த நி ஜினில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்லேருந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த எஸ்ஆர்பிடிவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நல்லா அட்ராக்ட் பண்ணுறாங்க இந்த டிஎஃப்ஐ விட ஏன்னா டி எஃப் அப்படிங்கிறது போர் ஷீல்டிங் எஃபெக்டாக இருக்காங்க அந்தளவுக்கு இவங்க பேரிங் பண்ணுறதில்ல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நியூக்ளியஸோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்சு அப்போ எஸ்ஆர்பிட்டியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானா செய்கிறாங்க நியூக்ளியஸ்னா செய்கிற நல்லா ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணுறாரு அப்போது இந்த பிஆர்பிட்டியிலோட எலக்ட்ரானை சிங்கிள் எலக்ட்ரானை வச்சுக்கிறத விட எஸ்ஆர்பி ஒரு டூ எலக்ட்ரான் இருக்கு இல்லையா அதை மெயின்டைன் பண்றதுங்கிறது அவருக்கு ரொம்ப ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது அப்ப ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிற ஸ்டெபிலிட்டியா ப்ளஸ் ஒன் ஸ்டெபிலிட்டியான்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் த்ரீ விட ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது நல்ல ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது எதில் தேலியம்ல ஓகேவா இதை மாதிரி இந்த பீ பிளாக் அலமென்ஸில் ஹெவியர் பெரும்பாலும் பொருந்தும் லெட்டுக்கும் பொருந்தும் இதே மாதிரி லெட்டு தேலியம் கேலியம்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பொருந்தும் சரி இப்போது இந்த சொல்லியிருக்கக்கூடிய இது எல்லாமே நம்ம இப்போ சி சாரி ஸ்டேட் போர்டு இருக்குல்லே அதை நம்ம சமைச்சர் கல்வி அதில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க அவங்க டைரெக்டாக தியரட்டிக்கல் எக்ஸ்பிளேஷனாக கொடுத்துருப்பாங்க அதுக்காக தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் சொல்கிறோம் அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஜஸ்ட் அதில் ப்ளஸ் ஒன்னோட ப்ள ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ஒன் ஆக்சிஜேஷன் ஸ்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்குது ப்ளஸ் த்ரீ அப்படி அப்படின்னு ஜெனரலாக சொல்லியிருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர் எஃபெக்ட் அப்படிங்கிறது அந்த ஹெவியர் எலிமென்ட்ஸில் உங்களுக்கு டி அண்ட் எஃப்ஆர்பிடல்ஸ் ஃபுல்லாக என்ட்ராகும்போது ஹெவியர் எலிமென்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பிடல்ஸ் உள்ளே வந்துட்டாங்க எங்கள் ஃப்ரம் ஃபோர்த்து குரூப்லேருந்து டிஆர்பிடல்ஸ் ஃபுல்லாக என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க டி அதுக்கப்புறம் எஃப்ஆர்பிடல்ஸும் வராங்க இவங்களுடைய போஸ்ட் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால நியூக்ளியஸ் சின்ன சேர்ந்த எஸ்ஆர் பட்டிருக்கிற எலெக்ட்ரானாக ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணுறாரு அந்த கண்டிஷன் இருக்கும்போது ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது அவருக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது ப்ளஸ் த்ரீயை விட ஓகேவா ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ட்ராகும் டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக புரியும் ஓகேவா இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் போடுவோம் இப்போ நம்ம இந்த தியாட்டிகல் எக்ஸ்பலேஷன் பார்ப்போம் இனட்வேர் எஃபெக்ட்டில் இதில் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக புரியும் இப்போ நம்ம பார்த்துட்டு இதை பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக புரியும் வி ஹேவ் ஆல்ரெடி லேர்ன் தட் அல்கலி அண்ட் அக்கலினு இடத்தமேட்டல் செவன் ஆகிஜேஜன் ஸ்டேட் ஆஃப் பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெஸ்பெக்டி கரஸ்பாண்டிங் வித் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரெசண்ட் இந்த இந்த பொதுவாக அல்கிலின்ட்டு அல்கிலின் எடுத்து மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம் பிளஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் டூ ஆகிஜன் ஸ்டேட் அப்படிங்கிறது காமனாக இருக்கும் அதை அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குதுன்றது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சிமிலர்லி தி எலமெண்ட்ஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆல்சோ ஷோ த ஆக்சிஜேஷன் ஸ்டேட் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் குரூப் ஆக்சிஜேஷன் ஸ்டேட்னு சொன்னாலே அதை கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த குரூப் ஆக்சிஜேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அதில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்டாக லாஸ் பண்ணக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்காங்களே அவங்கள்தான் நம்ம என்ன சொல்கிறோம் குரூப் ஆகிஜேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் இன் அடிஷன் தே ஆல்சோ ஷோ வேரியபிள் ஆக்சிஜேன் ஸ்டேட் அதையும் நம்ம பார்த்தோம் வேரி பிளா ஆக்சிஜசேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் எல்லா எலமெண்ட்டுக்குமே இன் கேஸ் ஆஃப் ஹெவியர் போஸ்ட் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு த க்ரூப்ஸ் தேர்ட்டின் டு சிக்ஸ்டீன் தேர்ட்டின் சிக்ஸ்டீன் வரைக்கும் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் எலுமெண்ட்ஸில் ஹெவியர் போஸ்ட் போஸ்ட் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு த குரூப் இருக்காங்க இல்லையா ஸோ அது மோர் ஸ்டேபிள் இஸ் டூ லெஸ் த குரூப் ஆக்ஸிடிஷன் ஸ்டேட் அண்ட் தர் இஸ் எ ரிலக்டன்ஸ் டு எக்ஸிபிட் த குரூப் ஆக்ஸிஜன் ஸ்டேட் அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த ஹெவியர் எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்ஸிடேஷன் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் த்ரீ இருக்கணும் அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரான் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க ப்ளஸ் ஒன்னை தான் கொடுக்குறாங்க ஓகேவா அதை தான் இங்கே சொல்கிறாங்க நல்லா கவனிங்க இன் கேஸ் ஆஃப் த ஹெவியர் ப்ரோஸ் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு த குரூப்ஸ் தேர்ட்டின் டு சிக்ஸ்டீன் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் டூ லெஸ் தன் த குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் தெர் இஸ் எ ரிலக்டன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னால் என்ன விட்டுக் கொடுக்கறதில்ல அந்த எஸ்ஆர் பீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை விட்டு கொடுக்காமல் பங்கெடுத்துக்காமல் ரிமைனிங்காக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பிஆர் பீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இருக்காங்களே அவங்கள மட்டும் விட்டு கொடுத்து என்ன சரி அது ஆக்சிஜன் சென்ட்ரேட்டை கொடுக்குறது லெட் ஆஸ் கன்சிடர் குரூப் தேர்ட்டின் எலமெண்ட்ஸ் ஹஸ் வி மூவ் ஃப்ரம் போரான் டு ஹெவியர் ஹெவியர்லமெண்ட்ஸ் தெர் இஸ் அன் இன்க்ரீஸிங் டெண்டன்சி ஹவ் ப்ளஸ் ஒன் ஆக்சிஜன் ஸ்டேட் ரேதர் தன் த குரூப் ஆக்சிஜன் ஸ்டேட் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீயை விட ப்ளஸ் ஒன் ஆக்சிஜன் சென்ட்ரேட்டு தான் என்ன சரி போரான் ஃபேமிலியில் அதிகமாக இருக்குது ஸ்டெபிலிட்டியை கொடுக்குதுன்றாங்க ப்ளஸ் த்ரீ இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க போரான் ஃபேமிலின்னு எடுத்துக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திரும்ப இப்போ நான் பீராடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸுக்கே போகிறோம் உங்களுக்கு புரியணுன்றதுக்கு போரான் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் உள்ளே எங்கே எண்ட்ரு ஆகிறாங்களோ ஃப்ரம் கேலியம்லேருந்து இருக்காங்க இல்லையா இதில் தான் டீலாம் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் எஃப்வும் ஆரம்பிச்சது இல்லையா இவங்களாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இருக்கூடிய ஹெவி எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அந்த ட்ரான்ஸன் எலிமெண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஹெவி எலிமெண்ட்ஸாக எடுத்துக்கிறோம் இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் ப்ளஸ் த்ரீ ஆக்சிஜேஷன் ஸ்டேட்டை விட ஃபார் எக்ஸாம்பிள் போரான் ஃபேமிலியில் ப்ளஸ் த்ரீ ஆக்சிஜேஷன் ஸ்டேட்டை விட ப்ளஸ் ஒன் ஆக்சிஜேன் ஸ்டேட் அப்படிங்கிறது அதிக லெவலில் இருக்குது கீழே போக போக ஃப்ரம் டாப் டு பாட்டம் போக போக என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பேசினது தான் பேசினதான் இன்னட்பர் எஃபெக்ட் எஸ்ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதை விட பிஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஈஸியாக லாஸ் பண்ணிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் டூ பி ஒன் இருக்காங்க அல்லது எஸ் டூ பி த்ரீ இருக்காங்க அப்படின்னா என்ன செய்கிறாங்க இந்த டூ எலக்ட்ரான் அப்படியே லாஸ் பண்ணாமல் வச்சுக்கிறாங்க அவங்கள தான் பெரும்பாலும் விட்டு கொடுக்க பார்க்குறாங்க ஏன்னா ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது டி அண்ட் எஃப்ஷல்ஸ் என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க பெருசாக பேரிங் பண்ணுறது இல்லை நியூக்ளியஸ் அந்த எஸ்ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நல்லா ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணுறதுனால ஓகேவா இப்போது திரும்ப அங்கேயே போவோம்

உங்களுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை தெரியாதவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிற ஸ்டெபிலிட்டி கொடுக்குது ப்ளஸ் ஒனை விட ஏன்னா இன்னட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேர் அலுமினியம்னு ஏன்னா அலுமினியத்தில் உங்களுக்கு டி அண்ட் எஃப்ஆர் பிடல்ஸ்லாம் ஒன்று எலெக்ட்ரானிக்ஸ் அதில் கிடையாது ஸோ இவர் சிங்கிள் எலக்ட்ரானிக் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றும் அவருக்கு எப்படி சொல்கிறது அது ஒன்றும் பெரிய அவருக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்க போறதில்லை ஏன்னா இனட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நியன் ஸோ ஜஸ்ட் அந்த டூவியை சேர்த்து கொடுத்து யாரும் வச்சிக்கங்களேன் நியன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு அலுமினியம் போயிடுவார் ஸோ அதுதான் அவருக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் இந்த ரெண்டை வச்சுக்கிட்டு இருக்குறதுங்கிறது அவருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்தளவுக்கு ஒன்று ஸ்டெபிலிட்டி கொடுக்காது ஸோ ப்ளஸ் ஒன் விட ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிறது அலுமினியத்துக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது இப்போ ஏன் உங்களுக்கு புரியுதா இது பொதுவான எலக்ட்ரானிக் ஸோ இது வந்து இன்னட் கேஸ் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதி அதுக்கப்புறம் அதை கொண்டு வரும் இல்லையா ஸோ நியன் த்ரீ எஸ் டூ த்ரீ பி ஒன் அப்படின்னு சொல்லும்போது பிளஸ் ஒன்னோட ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிறது இருக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது ஓகே இது அலுமினியத்துக்கு பட் இதே மாதிரி எல்லாருக்குமே தான் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அதையும் பார்ப்போமே அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா தென் வை தாலியம் ப்ளஸ் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் தேலியம் ப்ளஸ் த்ரீ தேலியம் ப்ளஸ் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் தேலியம் பிளஸ் த்ரீ அங்கே அலுமினியம் ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிறது அலுமினியம் ப்ளஸ் ஒன்னோட ஹை ஸ்டேபிளாக இருந்துச்சு ஆக்சிடேஷன் நம்பரில் இங்கே பார்த்தீங்கன்னா தாலியம் ப்ளஸ் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் தேலியம் ப்ளஸ் த்ரீ இதுக்கு என்ன ரீசன் பார்ப்போமோ அதே மாதிரியே தான் பட் இங்கே என்னன்னா எலெக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷனில் உங்களுக்கு வருங்களேன் தாலியம் எங்கே இருக்காங்க இது இருக்காங்க ஸோ தேலியமில் இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் பாருங்கள் அதில் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஏன் இதில் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்குது இங்கே பாருங்கள் ஃபோர் ஆஃப் ஃபோர்டீன் ஃபைவ் டி டென் சிக்ஸ் எஸ் டூ சிக்ஸ் பி ஒன் இங்கே நீங்கள் நினைக்கலாம் சார் இந்த ஜினான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போகிறதுக்காக இவங்க டோட்டலாக எல்லா எலக்ட்ரிகும் லாஸ் பண்ணிவிடுவாங்களா அப்படிலாம் கிடையாது இது பொதுவாக நம்ம கேஷுவலாக திங்க் பண்ணாத மாதிரிலாம் தோணும் இல்லையா ஸோ ஜினான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் அப்படிங்கிறது நெட் கண்டிஷன் இருக்குது ஸோ அப்போ இவங்க இருக்கக்கூடிய ஃபோர்டீன் ப்ளஸ் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் எல்லாரையும் லாஸ் பண்ணால் இந்த இன்னட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போய்டுங்களா அப்படி போக மாட்டாங்க இதில் இருக்கக்கூடிய ஃபோர் எஃப் ஃபோர்டின் ஃபைவ் டி டென் அப்படிங்கிறது போர் ஷீல்டிங் எஃபெக்ட் பண்ணும்பொழுது ஜினானில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் சிக்ஸ்எஸ் டூ நல்லா அட்ராக்ட் பண்ணுறாரு அவ்வளோ சீக்கிரத்தில் அவர் விடுறதில்லை இந்த எஸ் டூ அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கிறதுனால ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் பண்ண முடியுது இவங்க வந்து ஒன்றும் பெருசாக பேரிங் பண்ணுறதில்ல ஸோ இவர் இந்த பிஆர்பிட்டில் இருக்கக்கூடிய சிங்கிள் எலக்ட்ரானை லாஸ் பண்ணாலே போதும் இந்த எஸ்ஆர் பிட்டில் இருக்கக்கூடிய டூ எலக்ட்ரானை வச்சுக்கிட்டு அவர் என்ன சரி ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாரு இதுவே அவருக்கு ஹை ஸ்டேபிளாக இருக்குது கிட்டத்தட்ட அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இன்னட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாதிரி கிட்டத்தட்ட இன்னட் பேர் எஃபெக்ட் அப்படினா அதனால தான் நம்ம இப்படி சொல்கிறோம் அதுவே அவருக்கு நல்ல ஹை ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது ஆனால் இதே ப்ளஸ் த்ரீன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ்எஸ் டூ சிக்ஸ் பி ஒன் அப்படிங்கிறது அது அந்தளவுக்கு அவருக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குறதில்லை ஏன் அப்படின்னா இவங்கலாம் போர் ஷீல்டிங் எஃபெக்டாக இருக்காங்க எஃப்ஆர்பிட்டும் டிஆர்பிட்டல்ஸ்லாம் அவங்களாம் அந்தளவுக்கு அவரால் அட்ராக்ட் பண்ணி ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ண முடியல அதுக்கு பேசாமல் எ சிக்ஸ் எஸ் டூவை வச்சுக்கிட்டு சிக்ஸ்பியில் இருக்கக்கூடிய சிங்கிள் எலெக்ட்ரானாக லாஸ் பண்ணி ஒரு ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாரு ஓகேவா ஸோ இதனால தான் டாலியத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீயை விட ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது இவருக்கு ஃபேவராக இருக்குது இந்த மாதிரி எலெக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டெபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா டி எஃப்ஆர் பிடல்ஸ் ஃபுல்லாக வந்திருப்பாங்க ஆனால் அலுமினியத்தில் அப்படி இல்லை டி எஃப்ஆர் பிடல்ஸில் எலெக்ட்ரானிக்ஸே இங்கே கிடையாது அதனால் என்ன சார் த்ரீ எலக்ட்ரானுக்குமே லாஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டி மெயின்டெயின் பண்ணுறாரு ஒன்றை விட மூணு எலெக்ட்ரான் லாஸ் பண்ணுறதுங்கிறது அலுமினியத்துக்கு ஃபேவரா இருக்குது ஆனால் தேலியத்துக்கு அப்படி இல்லை ஓகேவா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள் அலுமினியம் த்ரீ குளோரைடீஸ் ஸ்டேபிள் வேறஸ் தேலியம் த்ரீ குளோரைடீஸ் ஹைலி அன்ஸ்டேபிள் இப்போ நான் சொன்னது ஆக்சிடேஷன் மாதிரி தான் திரும்ப பேசுகிறாங்க அலுமினியம் த்ரீ குளோரைடு பார்த்தீங்க அதாவது சிஎல் த்ரீ இருக்காங்க இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்டேபிளாக இருக்குது ஆனால் தேலியத்தை பொறுத்தளவில் அலுமினியம் த்ரீ குளோரைடு பார்த்து தேலியம் த்ரீ குளோரைட் பார்த்தீங்கன்னா ஹைலி அன்ஸ்டேபிளாக இருக்காங்க அண்டு டிஸ்ப்ரோபோஷனேஷன் டு தேலியம் ஒன் குளோரைட் அண்டு குளோரின் கேஸ் திஸ் ஷோஸ் தட் இன் தேலியம் த ஸ்டேபிள் லோவர் ஆக்சிஜேஷன் ஸ்டேட் கரஸ்பான்ஸ் டு த லாஸ் ஆஃப் என்பி எலெக்ட்ரான்ஸ் ஒன்லி அண்ட் நாட் என்எஸ் எலக்ட்ரான்ஸ் தேலியம் என்பி எலெக்ட்ரான்ஸை மட்டும்தான் லாஸ் பண்ணுறாரே தவிர என்எஸ் எலக்ட்ரானில் லாஸ் பண்ணுறது இல்லை அதை தான் என்ன சொல்கிறோம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல ஆக்சிடேஷன் நம்பரில் அதுதான் அவருக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது அதனால தான் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது தேலியத்துக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது ஆனால் அலுமினியத்துக்கு ப்ளஸ் த்ரீங்கிறது அவருக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது தஸ் இன் ஹெவியர் போஸ்ட் ட்ரான்ஸிஷன் மெட்டல்ஸ் த அவுட்டர் எஸ் எலக்ட்ரான்ஸ் ஹாவ் டெண்டன்சி டு ரிமைன் இனர்ட்

இந்த சிங்கிள் எலக்ட்ரானாக லாஸ் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி இருக்குது அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது ப்ளஸ் த்ரீன்றது அதாவது பிஆர் பிட்டல்ஸில் மட்டும் தான் லாஸ் பண்ணுறாங்க எஸ்ஆர் பிட்டல் எலக்ட்ரான் அப்படியே தக்க வச்சுக்கிறாங்க அதுதான் தான் இனட்பர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது பட் இவங்க அப்படி இல்லை அலுமினியம் போரான் இந்த ஃபேமிலியெலாம் அப்படி இல்லை இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட இது கீழே போக தான் அதுதான் நான் சொல்கிறேன் ஃப்ரம் டாப் டு பாட்டம் போக போக ப்ளஸ் த்ரீயை விட ப்ளஸ் ஒன் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஃபேவராக இருக்குது போரான் ஃபேமிலிக்கு மட்டும் நம்ம சொல்கிறோம் இதே மாதிரி கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளோரியான்னு சொல்லிட்டு போகலாம் பட் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போரான் ஃபேமிலியை பொறுத்தளவில் ஃப்ரம் டாப் டூ பாட்டம் போகும்பொழுது ப்ளஸ் த்ரீ விட எப்படி இருக்குது ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது ஹை ஸ்டெபிலிட்டி கொடுக்குது அதுதான் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் நம்பராக இருக்குதுன்றதை சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதுதான் நம்ம இந்த இந்த பேராகிராஃபில் பார்க்குறோம் இது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும் அது பிரச்சனை இல்லை ஒரு சிலருக்கு இதை இமேஜின் பண்ண முடியாது இல்லையா ஆக்சுவலாக இது தான் இந்த விஷயம் நீங்கள் டேபிள் காலம் அதாவது பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் கையில் இருக்கணும் அது வச்சுக்கிட்டு இதை நீங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக புரியும் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு அலெக்ட்ராபிசம் மீன் பி பிளாக் எலெமெண்ட்ஸ் பார்க்கலாம் அலெக்ட்ராபிசம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக சேம் டைப் ஆஃப் எலமெண்ட் தான் பட் டிஃப்ரெண்ட்டு மாலிகுலர் ஃபார்மில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கார்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஃபைட்டாகவும் இருப்பார் டைமண்டாகவும் இருப்பார் இல்லையா அந்த கிராஃபைட் அப்படி சார்கோல்ன்ற சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக எல்லாருமே கார்பன் தான் சாதாரணமாக கிராஃபைட்டில் இருக்கக்கூடியதும் கார்பன் தான் டைமண்டில் இருக்கக்கூடியதும் கார்பன் தான் அதாவது சேம் டைப் ஆஃப் எலமெண்ட்டு தான் பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் அவருடைய மாலிகுலர் ஃபார்ம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கிறதுனால அந்த ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கிறதுனால அவருடைய ப்ராப்பர்ட்டிஸே வேறையாக இருக்குது டைமண்டில் இருக்கிறதும் கறி தான் சாதாரணமாக கிராஃபைட்டில் இருக்கக்கூடியதும் தான் ஆனால் ஏன் இவர் எப்படி இருக்கார் இவர் எப்படி இருக்காருன்னா அதோடய அரேஞ்ச்மெண்ட் ஓகேவா அந்த மாலிகுலர் ஃபார்ம் இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அதோட டைமண்ட்னு சொல்கிறோம் இவரை நம்ம கிராஃபைட்னு சொல்கிறோம் புரியுதுங்களா ஸோ இதை மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம அலெட்ரோப்ஸ்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சம் எலமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் மோர் தென் ஒன் கிறிஸ்டைன் ஆர் மாலிகுலர் ஃபார்ம்ஸ் இந்த சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எக்ஸிஸ்ட் ஆஸ் டைமண்ட் அண்ட் கிராஃபைட் திஸ் ஃபினாமினா இஸ் கால்ட் அலட்ரோபிசம்

அமர்ஃபர்ஸ் போரான் இருக்காங்க ரோம் ராம் ரோம்ஹ்ரல் போரான்னு சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கார்பன் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிராஃபைட் கிராஃபின் ஃபுலரின் இவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்காங்க சிலிக்கான் அமர்ஃபர்ஸ் சிலிக்கான் கிறிஸ்டியன் சிலிக்கான் இருக்காங்க ஸோ இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் அலோட்ராஃபிக் ஃபார்ம்ஸ் இருக்காங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோ உங்களுக்குலாம் ஒன் மார்க்கில் வரலாம் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் தேர்ட்டின் போரான் இருக்காங்க இல்லையா இந்த குரோ குரூப் தேர்ட்டின் போரானை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம் பட் இந்த வீடியோவில் இல்லை தனி வீடியோவாக இந்த போரானை பற்றி ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் எடுத்துகிறேன் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த ரியாக்ஷன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் அப்படிஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவை நான் அடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ண சொல்லி முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் லெங்க்த்தியான வீடியோவை எடுத்து ஓரளவு நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் இப்போ போரான் இருக்காங்க அப்படின்னா அந்த போரானை பற்றி நமக்கு ஓரளவு போரான் மட்டும் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஒரே வீடியோ எடுத்து முடிச்சிடலாம் சரியா ஸோ அதை கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள் அல்லது உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில் இது மாதிரி எடுக்கிறதுக்கு ஸோ அதையும் பார்த்து நீங்கள் படிங்க ஏன்னா நீங்கள் படிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ என்னோடய வீடியோஸ் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு எங்கே ஆப்பர்ச்சுனி கிடைக்குதோ உங்களுக்கு எங்கே புரியுதோ நல்லா படிங்க ஸோ இதை மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காமல் இந்த கெமிஸ்ட்ரி டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி